ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சித்த தேட்டர் ரிவ்யூ. இன்னைக்கு சென்னையிலே ரொம்ப முக்கியமான ஒரு தேட்டர் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். என்ன தேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யம் தேட்டருங்க, மவுண்ட் ரோட்ல இருக்கு. ஸோ இந்த தேட்டரோட ஃபஸ்ட்டு பார்க்கிங்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன் பை ஒன் எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன். பார்க்கிங் பார்த்தீங்கன்னா டூ வீலருக்கு வெறும் 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, அது பெரிய ப்ளஸ்ஸு. அதே மாதிரி ஸ்பேஷியஸாகவும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கடுத்து கார் பார்க்கிங் போனீங்கன்னா வெறும் 20 ரூபா தாங்க. இப்போ தான் நிறைய பேர் தெரியுது ஏன் வந்து சத்யம் தேட்டருக்கு வராங்க கார் எடுத்துகிட்டு அப்படின்னு. ஆனால் 20 ரூபா தான் கார் பார்க்கிங், அதேமாதிரி ஸ்பேஷியஸாக இருக்கும், ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்காது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ சத்யம் தேட்டரில் நீங்கள் போனீங்கன்னா இதை மாதிரி ஒரு போர்டெலாம் நீங்கள் பார்க்கலாம் உள்ளே என்டர் ஆகும்போது. அதுக்கப்புறம் பயங்கரமான லைட்டிங்ஸு, அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லா படத்தோட ஃப்ளெக்ஸஸும் இங்கே இருக்குங்க. ஸோ டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், இல்லை பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம், அவைலபிள் இருந்ததா. ஸோ இதுதான் பிவிஆர் அந்த சத்யம் அந்த போர்டு. ஸோ உள்ளே என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க, போகும்போது உங்களுக்கு செக்கிங்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ செக் பண்ணி உங்களை உள்ளே விட்டுருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படத்தோட பேனர்ஸ் இருந்தது, அந்த ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய தேட்டருங்க சென்னையில் இது சத்யம் தேட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா ஸ்க்ரீனுமே ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா லாபிலாம் இப்படி தான் இருக்கும், பெரிய லாபி அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சத்யம், அதை தான் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். சத்யம் ஸ்க்ரீன் இப்படி தாங்க இருக்கும். ஸோ உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் அந்த டோர் தான் இது. ஸோ உள்ளே போனோன்னே மொத்த வியூ, முதல்ல நான் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு உள்ளே போயிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ, தேட்டரோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும். ரொம்ப பெரிய தேட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். சீட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஸ்பேஷியஸாக தாங்க இருக்குது, பட் புஷ்பேக் சீட்ஸ் கிடையாது. இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் சத்யம் ஸ்பெஷாலிட்டி தனியாகவே தெரியும், மற்ற தேட்டரோட சத்யம் தேட்டர் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நார்மலாக இருக்கும், பட் கால் நாங்கள் ஃப்ரீயாக வச்சுட்டு படம் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஓவராலாக தேட்டரோட வியூ அப்படின்னு தான் சொல்லலாம், ஸ்க்ரீன் வியூ அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இங்கே போய் பாக்ஸ் ஆஃபீஸில் டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி இருந்தால் வாங்கிக்கலாம். ரெஸ்ட் ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவ்வளோ நீட்டாக ரெஸ்ட் ரூம்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு பெரிய கூடோஸ் டு சத்யம் சினிமாஸ். ஏன்னா பீப்புள் நிறைய பேர் வந்து போகிற இடம், ஆனாலும் ஸ்டில் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டாப் இன்டீரியர் சொல்லுவாங்கள்ல அந்த லைட்டிங்ஸ், ஸோ வேறு லெவலில் இருக்கும் சத்யம் சினிமாஸில். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, பட் ஸ்டில் அதை மட்டும் தனியாக எடுத்து உங்களுக்காக சொல்லணும் காட்டணும் அப்படின்னு தான். ஸோ வேறு லெவலான இன்டீரியர் இது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சத்யம் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிவிஆர் அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ஸ்க்ரீனில் அது போனோன்னா உங்களுக்கு ஒரு ஆட் மாதிரி போடுவாங்க, அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கடுத்து சத்யம் தேட்டருக்கு முக்கியமாக போனால் என்ன மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன். ஸோ பாப்கார்ன் நாங்களும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருந்தோம். ஸோ பாப்கார்ன் என்னன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாப்கார்ன் சாப்பிட்ட டேஸ்ட் இன்னைக்கு இல்லை அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு, பட் குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது, அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். அன்றைக்கி சாப்பிட்ட டேஸ்ட் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கடுத்து சவுண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் டால்பி அட்மாஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சவுண்ட்லாம் வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்குது, எஃபெக்டிவாகவும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அதேமாதிரி அந்த ஸ்க்ரீனும் நல்ல டீசெண்டான ஸ்க்ரீன் சைஸ், ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் சைஸ். ஸோ பிக்சர் குவாலிட்டி வந்து வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். டீசெண்டான பிக்சர் குவாலிட்டி நீங்கள் பார்க்கலாம், இது ஒரு படம் ஸ்டார்ட் ஆகும்போது எடுத்தது தான் இது. ஸோ அந்த பிக்சர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். இது அதேமாதிரி ரோலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி புக் பண்ணிங்கன்னா அந்த சென்டர் வியூ வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சத்யம் சினிமாஸை விசிட் பண்ணியிருப்பீங்க. அப்படி விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் தனித்தனியாக ரிவ்யூ பண்ணலாம். இப்போ மெயின் ஸ்க்ரீன் தான் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதேமாதிரி சத்யம் சினிமாஸ் இன்னும் போகலைன்னா கண்டிப்பாக போய் ஒரு படம் பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.